பசங்களா, நாளைக்கு ஆஃப் இயர்லி எக்ஸாமு, எல்லாரும் ஒழுங்கா படிச்சுட்டு வந்து எக்ஸாம் எழுதுங்க. யாராவது பிட் அடிச்சிட்டேன் காப் அடிச்சிட்டேன்னு கேள்விப்பட்டேன், அதுக்கப்புறம் நான் உங்களை அடிச்சிருவேன், சரிங்களா? இவரு என்னடா தரக்கு அடிச்ச மாதிரி பேச்சு நிக்கிறாரு. டேய் நந்து, சும்மாடா, கேட்டு போகுது சாருக்கு. சாரி சார். இப்பதான்டா எச்எம் வாதியா இருக்கிட்ட நான் 100% ரிசல்ட் கொடுப்பேன்னு சொல்லிட்டு வந்திருக்கேன். இத்தனை நாளா வச்ச டெஸ்ட்ல எல்லாரும் என்னை ஏமாத்திட்டு எல்லாரும் பாஸ் ஆயிட்டீங்க. இப்போ நீங்கள் எழுத போகிறது கிளாஸ் டெஸ்ட் இல்லைப்பா, ஆஃப் இயர்லி எக்ஸாமு. அந்த எக்ஸாமில் நான் இருக்க மாட்டேன். அதை மைண்டில் வச்சுக்கிட்டு நீங்கள் நல்லா படிச்சுட்டு வந்து எழுதுங்க, சரிங்களா? உங்களை நம்பி தாண்டா கோதாவில் இறங்கியிருக்கேன். யார் அவர் கோதாவில் இறங்கியிருக்கேன், கும்முடி பூண்டியில் இறங்கியிருக்கேன்னு தமாஸ் பண்ணிட்டு இருக்காரு. நம்மளை பற்றி நம்மளுக்கு தெரியும்ல, நம்ம எங்கே பார்த்தா போகிறோம்? சரி சரி பசங்களா, டைம் ஆகி போச்சு, நீங்கள் வீட்டுக்கு கிளம்புங்க. நாளைக்கு எக்ஸாம் ஒழுங்காக எழுதுங்க. பாய்ப்பா. என்ன இவர் ஒரு மாதிரியே பேசிட்டு போறாரு. டேய் குஞ்சு பையா, நாலு எக்ஸாமில் எப்படா பாஸ் ஆகுது எனக்கு ஒன்றுமே தெரியாது. நீ தான் எனக்கு எல்லாத்துமே சொல்லி விடுங்கணும். எப்பாரு, நமக்குள்ள ஒரு டீல் வச்சுக்கலாம். நான் இப்படி நெத்தியில் கை வச்சுனா ஃபஸ்ட்டு க்வெஸ்டனுக்கு ஏ, மூக்கில் கை வச்சா பி, வாயில் கை வச்சா சி, அதுக்கப்புறம் இங்கே 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 தாடி இருக்கு, தாடியே இல்லையா, சரி விடு, இங்கே கை வச்சா டி, சரியா? நான் அடிக்கடி பார்த்துனே இருப்பேன், அப்போ கரெக்டாக ஆன்சர் சொல்லிடணும். எக்ஸாம் இல்லை எனக்கு தெரியாதுரா நந்து அப்படின்னு ஏதாவது சொன்னேன், வெளியே வந்தவுடனே போட்டு தள்ளிடுவேன். ஆ, என்னை பற்றி தெரியும்ல. போட்டு தள்ளிடுவியா? டேய் என்னடா இப்படியெல்லாம் பேசுகிற? எப்பா நான் உனக்கு ஆன்சர் தான்ரா சொல்லணும், நான் சொல்லிடுறேன்டா. டேய் குஞ்சு பையா, என்னடா யோசிச்சுன்னுக்கிறேன்? நான் பாட்டுக்கு உங்ககிட்ட எவ்வளோ பெரிய இம்பார்ட்டன்ட் விஷயம் சொல்லின்னுக்கிறேன், நீ பாட்டுக்கு ஏதாவது யோசிச்சுன்னுக்கிற? எக்ஸாம் ஹால்ல ஏதாவது குஜால் வேலை பார்க்கலான்னு நினச்சா அவள்தான் உனக்கு உஜால் ஆயிடும். நந்து, ஏண்டா இப்படி திடீர் திடீர்னு கத்துற, திடீர் திடீர்னு தப்பான முடிவு எடுக்கிற? டேய் நான் நல்லதுக்கு தாண்டா யோசிச்சுன்னுக்கிறேன். நீ என்ன நாளைக்கு எந்த க்வெஸ்டனும் தெரியாம போற, எல்லாமே நான் சொல்லணும் அவளு தானே? நான் சொல்றேன்டா, நான் சொல்றேன்டா. இந்த குண்டுச்சி, இந்த குமார் இருக்க பயமே, என்னை நம்பினோர் டோன்ட் வெரி பி ஹாப்பி. அந்த பயம் இருக்கணும்டா. சரி சரி டைம் ஆச்சு, நான் வீட்டு கிளம்புறேன், நீ வீட்டு கிளம்பு, நாளைக்கு பார்க்கலாம். எக்ஸாமு, ஏ எக்ஸாமு. எக்ஸாம் எழுத போடுறேங்க, ஒண்ணுமே நானும் படிக்கலைங்க. எக்ஸாம் ஆல்ல என்னத்தை பண்ண போடுறேங்க, நானும் எக்ஸாம் ஆல்ல என்னத்தை கிழிக்க போடுறேங்க. ஒன்றும் படிக்கல, என் ஃப்ரெண்டும் படிக்கல. ஆமா இன்னைக்கு என்ன எக்ஸாம்னு கூட தெரியல, எனக்கு தெரியல. கவர்மெண்ட் எக்ஸாம்னு வச்சு மச்சி, கவர்மெண்ட் எக்ஸாம்னு வச்சு நம்ம லைஃப்ல தான் விளையாடுது மச்சான். a plus b whole square equal to a square plus b square plus c square plus d square plus e square plus f square plus g square plus h square plus சார் சாரி சார். குட் மார்னிங் சார். சார் ஒன் டவுட், இந்த பக்கம் தான் சார் எக்ஸாம் ஹால். தேங்க் யூ சார். சார் இன்னொரு டவுட், இதுதான் சார் நம்ம ஸ்கூல்? என்னடா இது இவ்வளோ சைலண்டாக இருக்குது ஆத்தி? ஓ, இதுதான் எக்ஸாம் ஹாலா? முன்ன பின்ன ஏதாவது எக்ஸாம் அட்டன் பண்ணியிருந்தா தானே தெரியும். இவன் என்ன பண்ணுறான்? எக்ஸாமில் எப்படியாச்சும் நான் பாஸ் ஆகணும் முருகா. நான் இந்த எக்ஸாமில் பாஸ் ஆகிட்டா உனக்கு நாலு தேங்காய் உடைக்கிற முருகா, அஞ்சாவது தேங்காய் வாங்குறது என்கிட்ட காசு இல்லை முருகா, எப்படியாச்சும் அட்ஜஸ்ட் பண்ணி எழுதிட்டு முருகா முருகா முருகா. யாரா இந்த பொண்ணு ரொம்ப அழகாக இருக்குதே. சார் முருகா, சார் முருகா, சார் முருகா, நான் எப்படியாச்சும் பாஸ் பண்ணிடு முருகா 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 முருகா. என்னடா இவன் கடவுளுக்கே கிஸ் அடிக்கிறான்? ரைட்டு, பைத்தியம் முத்தி போச்சு.
யாரா இவரு இவ்வளோ டெர்ரா பாக்குறாரு? ஓ, இவர் தான் பக்கத்து கிளாஸ் பால் பாண்டி சாரா? ரைட்டு, நம்ம கிளாஸுக்கு தான் வரணுமா? பக்கத்தில் எவ்வளோ கிளாஸில் எக்ஸாம் போயிட்டு இருக்கு, அந்த கிளாஸில் போயிருக்கலாம். நம்ம நிலமை இந்த மாதிரி. ஆமாம், நம்ம கூடவே ஒருத்தர் சுற்றி நிற்பானே செவ்வாழை, இந்த பரீட்சையில் பதில் சொல்கிறேன்னு சொன்னானே, எங்க அவன் ஆலகானோ? ஆஹா, தனியா வந்து சிக்கிக்கிட்டோமோ? இந்த இருமல் சத்தம் எங்கேயோ. குண்டு பையா, இங்கதான் இருக்கியா? இங்கதான்டா இருக்கான் என் தளபதி. இந்த எக்ஸாம்ல கண்டிப்பா பாஸ். ஸ்டூடெண்ட்ஸ், யுவர் டைம் ஸ்டார்ட் நவ். நீங்கள் எல்லோரும் எக்ஸாம் எழுத ஸ்டார்ட் பண்ணலாம். சார், இன்னும் கொஸ்டின் பேப்பரே தரல சார். என்னது, கொஸ்டின் பேப்பரே தரலையா? சாரிப்பா, சாரிப்பா. தம்பி, இந்த கொஸ்டின் பேப்பர் எல்லாருக்கும் பாஸ் பண்ணு. என்ன, இன்னைக்கு ரொம்ப ஜெர்க்காகுது. குண்டு பையா, என்ன திரும்பி கூட பார்க்க மாட்டேன்றான். டேய், இந்தாடா. டேய் குண்டு பையா, அவனா நீ? கிழிஞ்சது கிருஷ்ணகிரி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நம்புறேன். இந்த வீடியோ ஒரு லைக் போட்டுருங்க. லைக் போட்டால் தான் எக்ஸாம்பிளாக பாஸ் ஆக முடியும். எப்படி? லைக் லைக் லைக். அப்படியே இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரி பல இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ வேணுமா, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம சேனலில் வீடியோ பார்க்குறீங்களா? சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸ்டூடெண்ட்ஸ், உங்களுக்கு எல்லாருக்குமே இப்போ ஆஃபீல் எக்ஸாம் போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி நான் கேள்விப்பட்டேன். அந்த எக்ஸாம்ல நல்லா பண்ணுங்க. ஆல் தி பெஸ்ட். வீடியோக்காக என்னெல்லாம் பேச வேண்டியதாக இருக்குது. அவன் கஷ்டம் அவனுக்கு தான் தெரியும் இல்ல, படிச்சா தான் பாஸ் ஆக முடியும். சரி, நல்லா பண்ணுங்க. பாய். கவர்மெண்ட் எக்ஸாம் வச்சு மச்சி, கவர்மெண்ட் எக்ஸாம் வச்சு நம்ம லைஃப்ல தான் விளையாடுது மச்சி.